Thalapathy 63 இப்ப பூஜையோட சென்னையில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல தளபதி விஜய் கமிட் ஆயிருக்கிற படம் தான் தளபதி 63. மெரிசலுக்கு அப்புறமா மறுபடியும் அட்லி டைரக்ட் பண்ற இந்த படம் இன்னைக்கு பூஜையோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஒரு பூஜையில தளபதி விஜய் டீம் மெம்பர்ஸோட கலந்திருக்காரு. டைரக்டர் அட்லி, ப்ரொடியூசர்ஸ் கல்பாத்திய சகோரம், எஸ் கணேஷ், எஸ் சுரேஷ் அவர்களோட, ஆனந்த்ராஜ் சார், ஆக்டர் கதிர், லிரிசிஸ் விவேக், ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார், கல்பாத்திய சர்ச்சனாவும் இந்த பூஜையில கலந்திருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நயன்தாரா தளபதியோட நடிக்கிறாங்க. ஸோ பூஜையில அவங்களும் கலந்துப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க மட்டும் மிஸ்ஸிங். அர்ச்சனா ஒரு ப்ரொடியூசர்ங்கிறதையும் தாண்டி தளபதியோட ஃபேன் அப்படிங்கறத இன்னைக்கு பூஜையில ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மூவி ஸ்டார்ட் ஆகிற சந்தோஷத்தை சரவெடி வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. செட் ஒர்க்ஸ் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் இப்ப படத்தோட பூஜை போட்டு ஷூட்டிங்கையும் அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மெரிசல் சர்க்கார் தொடர்ந்து ஹாட்ரிக் பிளாக் பஸ்டரா இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான் இந்த படத்துக்கான மியூசிக்க கம்போஸ் பண்றாரு. ரெண்டு படங்கள்லயுமே தளபதி பாடுவார்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அவர் பாடல. அட்லீஸ்ட் இந்த படத்துலயாவது நம்ம ஆசை நிறைவேறுமாங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். தளபதி மாதிரியே தளபதி விஜய் ஃபேன் மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷும் ஒரு ஆக்டரா பேக் டு பேக் பல படங்கள்ல பிஸியா இருக்காரு. இப்ப அடுத்ததா ரைசாவோடையும் ஒரு ஃபேண்டசி ராம் காம்ல கமிட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி சர்வம் தாளமயம், 100% காதல், ஐங்கரன், அடங்காதே, குப்பத்து ராஜா, ஏகப்பட்ட படங்களை ஜிவி கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷன்ல காதலை தேடி நித்யானந்தா, ரெட்டக்கொம்பு படங்களை தொடர்ந்து இப்ப ரைசாவும் ஜீவியும் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான பூஜையும் சமீபத்துல நடந்திருக்கு. ஆரா பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தை டெபியூ டைரக்டர் கமல் பிரகாஷ் டைரக்ட் பண்றாரு. மரகத நாணயம் மாதிரியான ஒரு ஃபேண்டசி ராம்காம் தான் இது அப்படின்னு சொல்றாரு. பெங்களூர்ல ஒர்க் பண்ற ஜீவி அவரோட சொந்த ஊரான குன்னூருக்கு வரும்போது அந்த டிராவல்ல நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. டிரைவர் கேரக்டர்ல இந்த படத்தோட வில்லனா குரு சோமசுந்தரம் நடிக்கிறாரு. ஷாரா, ஆனந்த்ராஜ் சார், ராமர் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல கமிட் ஆயிருக்காங்க. ஆக்டர் செந்தில் சாரோட கேமியோவும் இந்த படத்துல இருக்கான். இப்போ இந்த படத்துக்கான பூஜையும் ரீசெண்டா நடந்திருக்கு. இது போக பியார் பிரேமா காதலுக்கு அப்புறமா மறுபடியும் யுவன் சங்கர் ராஜா ப்ரொடக்ஷன்ஸ்ல அலீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி பிலிம்லயும் ரைசா கமிட் ஆயிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சியான் விக்ரமோட பையன் துருவோட வர்மா படத்துல இவங்க ஒரு ஆக்ட்ரஸாவும் நடிச்சிருக்காங்க. மாடலிங்கும் ஆக்டிங்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இது வரைக்கும் மாடலிங்ல இருந்த ரைசா இப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ட்ரஸா மாறி அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரியான இன்னொரு ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்ட்ரஸ் தான் அஞ்சலி. தமிழ்ல இப்ப பேரன்பு, லிசா, நாடோடிகள் மாதிரியான பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிற அஞ்சலி வர வர பயங்கர ஸ்லிம் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணமே இவங்களோட ஹெவி ஒர்க் அவுட் தான். ஷூட்டிங் இல்லனா உடனே ஜிம்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி அவங்களோட ரீசன்ட் ஒர்க் அவுட் வீடியோ தான் இது.